சென்னையில் இன்றும் நாளையும் ஆங்காங்கே அதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், சென்னைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாங் புயல் தீவிர புயலாக கரையை கடக்க இருக்கும் நிலையில் சென்னையில் இன்றும் நாளையும் அதி கனமழை பெய்யும் என்றும் அதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மிக்ஜாங் புயல் தீவிர புயலாக கரையை கடக்க இருக்கும் நிலையில் சென்னை மற்றும் சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்றும் நாளையும் ஆங்காங்கே அதி கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு 290 கிலோமீட்டர் தூரத்தில் புயல் மையம் கொண்டிருக்கும் நிலையில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசி வருகிறது. மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதால் 20 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு இருக்கும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக கனமழை பெய்யும் என்று திருவள்ளூர், செங்கல்பட்டுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மிக்ஜாங் புயல் தீவிர புயலாக நாளை நெல்லூர், மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் 20 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பொழிவு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், வங்கக்கடலில் உருவாகியுள்ள மிக்ஜாங் புயல் நாளை நெல்லூர், மசூலிப்பட்டினம் இடையே தீவிர புயலாக கரையை கடக்க இருக்கும் நிலையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாட்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவு இருக்கும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அபிநயா இணைப்பில் இருக்கிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி ரேஷ்மா. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், மிக்ஜாங் புயலினுடைய ட்ராக் என்பது இவ்வாறாக இருக்கிறது. சென்னையிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவில் மிக்ஜாங் புயல் மையம் கொண்டிருக்கிறது. இது இன்று மாலை 6 மணி அளவில் சென்னைக்கு அருகில் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நாளை 4 தேதி, அதாவது இன்று நள்ளிரவு 12 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இது சென்னையை நோக்கி, சென்னைக்கு அருகில் வட தமிழக கடற்கரை ஓரமாக இந்த ட்ராக் என்பது பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முன்பு நம்ம கணித்திருந்த விஷயம் என்பது, இந்த புயலானது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையில கரையை கடக்கும் என்பது. ஆனால் 5 தேதி வரை கரையை கடக்காமலேயே இந்த புயல் கடலிலேயே பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இது ஒரு அசாதாரணமான ஒரு சூழல். இதற்கு முன்பு வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது 76, 85, 96 இது போன்ற ஆண்டுகளில் இந்த மாதிரி ட்ராக்கை எடுத்து பயணித்த புயல்கள் சென்னைக்கு பெரும் மழையை கொடுத்திருக்கிறது. ஒரு அடர்த்தியான மேகங்களை உருவாக்கி அதி கனமழையை கொடுத்திருப்பது வரலாறாக இருக்கிறது. அதனால் இந்த ட்ராக்கை நம்ம இப்போ கணிக்கும் பொழுது, இது இன்று இரவிலிருந்தே நாளை காலை, நாளை மதியம் வரை சென்னைக்கு ஒரு அதி கனமழையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். 200 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை இருக்கும் என்பது தற்போது கணித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 5 தேதி பார்த்தீங்கன்னா இது ஆந்திர கடற்கரை ஓரம் சென்று கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு நெல்லூர் பக்கத்தில் போகுது. அதுக்கப்புறம் குண்டூர் பகுதியில் வந்து கரையை தொடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. எப்பொழுது புயல் கரையை கடக்குமோ அப்பொழுதுதான் வந்து பெருமழை பெய்யும் அப்படிங்கிறது வந்து கன்வென்ஷனலாக இருந்தாலுமே கூட, புயல் கரையை கடக்காமல் கடல் பகுதியிலேயே பயணிக்கும் பொழுதும் அதிக கனமழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதைத்தான் இந்த சினாரியோ நமக்கு விளக்குவதாக இருக்கிறது. நம்ம அந்த படத்தில் பார்ப்போம், அந்த சென்னைக்கு பக்கத்தில் ரெட் டாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வரும் பொழுது
அதிகமான மழை பெய்யும். இன்னும் என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணியில இருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் அதிக நேரம் சென்னைக்கு அருகிலேயே இந்த புயல் நகர்ந்து கொண்டு போவதனால இதுதான் குறிப்பிட்டு நம்ம கவனம் செலுத்தக்கூடிய நேரமாக இருக்கிறது. இது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்களில் பெரும் மேகங்களை உருவாக்கி அதி கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் என்பது தற்போதைய நேரத்திற்கான கணிப்பாக இருக்கிறது இந்த வரைபடம் மூலமாக. ஓ டு யூ ரீஷ்மா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.